அனைவருக்கும் வணக்கம் ஸோ குரூப் டூ ஏ ரிசல்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஃபேஸில் அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபேஸ் வந்து கவுன்சிலிங் தான் இந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த கவுன்சிலிங்க்கான ஒவ்வொருத்தங்களுக்கும் நமக்கு என்னைக்கு கவுன்சிலிங் தொடங்கும் எப்போ நம்ம கவுன்சிலிங் வரும் அப்படிங்கிற டேட்டா இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது ஆனால் இமீடியட்டாக எப்போ வேணாலும் மிக விரைவில் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கான கவுன்சிலிங் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்போ இந்த ஃபேஸில் நமக்கு ஜென்ரலாக இருக்கக்கூடிய சில குழப்பங்களும் அதற்கான விஷயங்கள் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் முதல்ல ரிசல்ட் வராமல் இருக்கிற வரைக்கும் எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது கவலை ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்டரில் இருக்கிறோம் வருமா வராதாங்கிறது கவலை பார்டருக்கு முன்னாடி கன்ஃபார்மாக இருக்கிறோம் நல்ல ரேங்க் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்த கவலை நமக்கு இதுல எந்த போஸ்ட் கிடைக்கும் எந்த போஸ்ட் கிடைக்காதுன்னு கவலை கண்டிப்பா நல்ல போஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இருக்கிற போஸ்ட்டில் எனக்கு எல்லாத்துலேயுமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதிலிருந்து எதை எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கவலை இல்லையா கவலைகள் விதம் அதில் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விதவிதமாக இருக்கிறோம் ஸோ சில விஷயங்கள் நம்ம அடிப்படையாக இந்த பீரியடில் கவுன்சிலிங் டேட்ல அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம கட்டாயம் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அந்த விஷயம் இது ஆஸ்பரண்ட்ஸாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி இப்போ நீங்கள் கவுன்சிலிங் வெயிட் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாருமே நீங்கள் பண்ணணும் ரைட் அப்போ என்ன செய்யணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு காமனாக யாராவது ஒருத்தங்க வருவாங்க அவங்க நமக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலிங் போகிறப்ப எஃப்சி ஃபார்வேர்ட் கேஸ்ட்டுக்கு ஓவரால் ரேங்க் ரொம்ப முக்கியம் மற்ற ரிசர்வ்டு கேட்டகரி ரிசர்வேஷனுக்குள்ளே வரக்கூடிய அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்குள்ளே வர ஒவ்வொருத்தங்களுக்கும் உங்கள் கம்யூனியல் ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை பயன்படுத்தி தான் உங்களுக்கான போஸ்ட்டை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்போ முதல்ல உங்களோட கம்யூனல் ரேங்க் என்ன அப்படிங்கிறது பாருங்கள் உங்கள் கம்யூனல் ரேங்க் என்ன ஆக்சுவல் ரேங்க் என்ன அந்த ரேங்க்குக்கு நமக்கு நீங்கள் ஐம்பதாவது ரேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நூறாவது ரேங்க் வச்சுருக்கீங்க அந்த நூறாவது ரேங்க்குக்கு அப்படின்னா முதல்ல உங்களுக்கு எந்தெந்த போஸ்டெல்லாம் உங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறத பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் அப்படிங்கிறது ஒரே அடியாக டக்குன்னு இந்த போஸ்ட் எனக்கு பார்த்தோன்னே விருப்பம் அப்படி சொல்ல முடியாது இது வந்து பொண்ணு பார்க்க போகிற சடங்கு இல்லை பார்த்தோன்னே பிடிச்சது இல்லை பார்த்தோன்னே பிடிக்கல அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்போ இந்த போஸ்ட்டை பற்றி நம்ம நிறையா அனாலிசிஸ் பண்ணணும் வாட் இஸ் திஸ் போஸ்ட் இந்த போஸ்ட் என்ன இந்த போஸ்ட்டோட ஒர்க் நேச்சர் என்ன இந்த வேலை நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கும் நமக்கு அந்த எபிலிட்டி இருக்கா சில விஷயங்களுக்கு எனக்கு கம்ப்யூட்டரே தெரியாது சுத்தமாக எனக்கு கம்ப்யூட்டரே தெரியாது நான் ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம பண்ண முடியாது ஏன்னா உங்கள் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ நான் ஃபீல்டுக்கே போக மாட்டேன் நான் வந்து ஒரு அமைதியாக இருக்கிறன்னு தெரியாமல் உட்காந்து வேலை செய்யணும்னு நினைக்கிற கேரக்டர் உங்களுக்கு ரெவன்யூ அசிஸ்டண்ட் ஒத்தே வராது ஸோ இப்படி ஒவ்வொரு பணிக்கும் ஒரு நேச்சர் இருக்குது அப்போ அந்த உங்களுக்கு பிடிச்ச வேலைகள் அப்படிங்கிறத முதல்ல நிறைய காரணிகளின் அடிப்படையில் அடுக்குங்க உங்களுக்கு உங்கள் நேச்சர் என்ன உங்களுக்கு எந்த ஊரில் வேணும் உங்களுக்கு சொந்த ஊர்லயே போஸ்டிங் வேணுமா வேண்டாமா ப்ரொமோஷன் வந்து வேணுமா இல்லை நீங்கள் இந்த போஸ்ட்டு எடுத்துக்கிட்டு அடுத்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அடுத்து வேற ஒரு எக்ஸாமுக்கு தீவிரமாக படிக்கிறீங்களா இப்போ எனக்கு பீப்புளோட இன்ட்ராக்ஷன் வேணுமா வேண்டாமா பொலிட்டீஷியன்ஸோட இன்ட்ராக்ஷன் வேணுமா வேண்டாமா ஒர்க்லோடு எப்படி இருக்கணும் எனக்கு நான் பயங்கரமான ஒர்க்கை காலிக்கு நான் பத்து மணி வரைக்கும் வேலை கொடுத்தா கூட செய்வேன் அப்படியா இல்லை எனக்கு வேலையே பிடிக்காது சார் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அந்த மாதிரி கேரக்டராக முதல்ல உங்களுடைய தன்மைக்கு எந்தெந்த வேலைகள்லாம் உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் ஊர் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் அந்த இருந்து நம்ம ரேங்க் என்ன நம்ம ரேங்குக்கு இந்த போஸ்ட் கிடைக்குமா அப்படிங்கறத பார்க்கணும் சப்போஸ் நீங்க பிசியில் ல கம்யூனல் ரேங்க் நூறுன்னு வச்சுக்கோங்க அந்த பிசி கம்யூனல் ரேங்க் நூறுக்கு நாம என்ன பண்ணனும் நம்ம வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் எந்தெந்த பதவிகளுக்குலாம் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பதவியை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே உங்கள் ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டியில் எவ்வளோ போஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கல்குலேட் பண்ணிக்கிட்டே வாங்க அது சப்போஸ் ஒரு நூற்றி பத்து போஸ்ட் இருக்குது இல்லை தொண்ணூறு போஸ்ட்டு தான் உங்களுக்கு இருக்குது நீங்கள் நினைக்கிற ஒரு போஸ்ட்டு தொண்ணூறு போஸ்ட் இருக்குது ஆனால் உங்களோட ரேங்க் நூறு அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம வந்து கம்யூனல் கேட்டகிரி வயசு இருக்கிற போஸ்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டே வரோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதை வச்சு ஈஸியாக ஒரு கால்குலேட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்து பதினஞ்சு போஸ்ட்டு நீங்கள் முன்ன பின்ன வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பணி வாய்ப்பு கண்டிப்பாக அந்த போஸ்ட் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கிளியர் அப்போ நமக்கு அந்த வேலைகளை ஃபஸ்ட்டு செய்யணும் ஓகே அப்போ அடுத்தது அந்த போஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்போ அந்த போஸ்ட்டுக்கு இப்போ நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டோட ஒர்க் நேச்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் இது வேலை பார்க்கல உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒன்று எங்களை மாதிரி இருக்கிற ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ்கிட்ட அந்த டேட்டாவை நீங்கள் கேட்கலாம் இப்போ உங்களுக்கு நிறைய போஸ்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ அந்த பணியோட இன்ன டவுட் அந்த பணியோட நேச்சர் என்ன அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வேலையை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஐடியா இருக்கும் ஆஃப்டர் தட் அந்த ஐடியாவை இன்புட்டாக வச்சுக்கிட்டு இதே துறையில் இருக்கிற வேற யார்கிட்டயாவது நீங்கள் பேச முடியுமா அப்படின்னு பாருங்கள் அந்த ஆஃபீஸ் உங்களுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அந்த ஆஃபீஸுக்கு நேரில் போய் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள் இப்போ என்ன மாதிரி இருக்கிற யாராவது ஒரு ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வழியாக நீங்கள் பேசினீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்க கூட உங்களை கனெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்போ நீங்கள் நேரில் போய் அந்த ஆஃபீஸை நீங்கள் லேர்ன் பண்ணலாம் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் சைலண்ட்டாக ஒரு ஆஃபீஸில் உட்காந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணினாவே உங்களுக்கு அந்த போஸ்ட்டு சூட் ஆகுமா சூட் ஆகாதா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கம் தெரிஞ்சிடும் கிளியர் அப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளியர் விஷன் வரும் அப்போ அந்த கிளியர் விஷனு ஆல்ரெடி உங்களுக்கு தியரட்டிக்கலாக இருந்த நாலேஜ் ப்ளஸ் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ண பண்ணின விஷயம் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு குமுலேட்டிவாக ஆப்ஷன் ஒன் ஆப்ஷன் டூ ஆப்ஷன் த்ரீ ஆப்ஷன் ஃபோர் அப்படின்னு உங்கள் ரேங்க்குக்கு நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு எந்த போஸ்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணி அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஆப்ஷனோட நீங்கள் ரெடியாக இருக்கணும் நீ கட்டாயம் இந்த போஸ்ட் எடுத்துக்கலாம் இது கிடைக்கலனா இது இதுவும் கிடைக்கலனா இது அப்படிங்கிறத நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணாலும் ஆர்டரை மாற்றி மாற்றி போட்டு ட்ரையெல்லாம் பாருங்கள் ஆனால் ஆஃப்டர் த ட்ரையல் நீங்கள் ஃபைனலாக ஐ ஹாவ் டு கம் ஒன் கன்க்ளூஷன் அந்த கன்க்ளூஷனில் ஃபர்தர் எந்த குழப்பமும் இருக்கக்கூடாத அளவுக்கு ஒரு அஞ்சு போஸ்ட்டை நீங்கள் ஆர்டரில் வச்சுக்கோங்க இது கிடைக்கலனா இது அப்படிங்கிறது அது நூறு சதவீதம் இவ்வளோ நல்லா நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா அஞ்சாவது ஆப்ஷன் வரைக்கும்லாம் போகாது மொதல் மூணு ஆப்ஷனுக்குள்ளேயே நீங்கள் கிடைக்கிற அந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் கிளியர் இது ரொம்ப 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 முக்கியம் அப்போ இந்த போஸ்ட் செலெக்ஷன் எந்த போஸ்ட்டு நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய விஷயம் உங்கள் வயசு மொதல் விஷயம் உங்களுக்கான வயசு இப்போ நான் ஆல்ரெடி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி சார் அப்படின்னா நீங்கள் அடுத்து வரக்கூடிய தேர்வு எழுதி நான் பாஸ் பண்ணி போவேன் அப்படிங்கிற ஆப்ஷனை பார்க்கக்கூடாது நீங்கள் பார்க்க வேண்டியது நல்ல ப்ரமோஷன் டக்குன்னு எந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்குமோ அந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கணும் உங்களுக்கு வயசு ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு அப்படின்னா ரொம்ப சின்ன வயசு அப்போ அந்த வயசில் இருக்கிறவங்க நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும் அடுத்து வரக்கூடிய இன்னும் பெரிய வாய்ப்புகள் நிச்சயமாக எப்படியாவது பிடிச்சிடலாம் ஒரு ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் விட்டால் கூட பிடிச்சிடலாம் அப்படிங்கிற வாய்ப்பு வயசு இருக்கிறவங்களுக்கு வயசுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க ப்ரமோஷன் பெருசாக பார்க்கக்கூடாது எந்த டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம கொஞ்சம் லெஷரான டைம் கிடைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்ல சனி ஞாயிறு வேலை இருக்காது எந்த டிபார்ட்மெண்ட்ல ஓவர் டைம் ஒர்க் இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் ரெண்டு விஷயம் மூணாவது நீங்கள் இன் அண்ட் அரவுண்டு சென்னை இருக்கீங்க அப்படின்னா சென்னைக்குள்ளேயே வேலை பார்க்குறதுக்கான ஒரு போஸ்ட்டை பார்க்கணும் நார்மலாக வெளியூர்லேருந்து சென்னை போகிறவங்க ஓரளவுக்கு செட் ஆகிக்குவாங்க ஆனால் சென்னை பீப்புள் சென்னையை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்க செட் ஆகிறது ரொம்ப 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 கஷ்டம் அதனால் முன்ன பின்னே இருக்குது சார் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறப்ப ஒன்று பண்ணுவீங்க சார் ஒரு போஸ்ட்டு அந்த போஸ்ட்டில் எனக்கும் ஒரு டூ ஏ ல கீழே அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் அந்த போஸ்ட்டுக்கு ஒரு முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் வருது எனக்கு இந்த போஸ்ட்டில் ஐம்பதாயிரரூவா சம்பளம் வருது ஆனால் எனக்கு சொந்த ஊரில் கிடைக்கல சொந்த ஊரில் கிடைக்கிற போஸ்ட்டு முப்பதாயரூவா வெளியூரில் கிடைக்கிற ஒரு போஸ்ட்டு ரூபா சம்பளம் அந்த ரெண்டு போஸ்ட்டு உங்கள் ஆப்ஷனில் இருக்குது அப்போ நீங்கள் எதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா த வைஸ் செலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு அறிவுபூர்வமாக ஒரு புத்திசாலித்தனமான முடிவு என்ன அப்படின்னா சொந்த ஊரில் கிடைக்கிற முப்பதாயரூவா போஸ்ட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமான முடிவு ஏன் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்கள் ஃபேமிலி பிரிஞ்சு வரீங்க உங்கள் குழந்தைங்களை பிரிஞ்சு வரீங்க உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய சப்போர்ட்லேருந்து நீங்கள் விலகி வெளியூர்ல இன்னொரு இடத்துக்கு போக போறீங்க ஸோ நிறைய விஷயங்கள் இழந்து 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 ஃபைனலாக நீங்கள் என்ன அங்கே பெற போறீங்க அப்படின்னா ஒரு இருபதாயிரம் ரூபா கூடுதல் வருமானம் பெற போறீங்க ஆனால் அந்த இருபதாயிரம் ரூபாயில உங்களுக்கு வெளியூர்ல போய் தங்குறப்ப குறைந்தபட்சம் ஒரு மாதத்துக்கு உங்களோட அக்காமடேஷன் ஃபுட்டுக்கு மட்டுமே ரூபா செலவாயிடும் மாசத்துக்கு ஒரு டைமோ ரெண்டு டைமோ நீங்கள் ஊருக்கு டிராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் ரெண்டு மூணாயிரரூவா ஆயிரும் ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஃபைனலி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு எடுக்கிறது ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சொந்த ஊரில் இருக்கிற போஸ்ட்டை விட்டுட்டு வெளியூர் போகிறப்ப உங்களுக்கு கிடைக்கிற நெட் ப்ராஃபிட் ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் ஆனால் நெட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ஸோ உங்கள் ஃபேமிலி உங்களை மிஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஃபேமிலி மிஸ் பண்ணுவீங்க குழந்தைங்களோட ஸ்டடிஸ் டிஸ்டர்ப் ஆகும் ஒரு மாரல் சப்போர்ட் உங்களை கொடுக்க முடியாமல் போகும் உங்கள் வயசான காலத்தில் இருக்கிற பேரண்ட்ஸை பார்க்க முடியாமல் போகும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும் அப்போ இந்த லாஸ் என்ன இங்கே மானிட்டரி நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன இது ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் எடுக்கலாமா இந்த போஸ்ட் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி ரொம்ப தெளிவாக கிடைச்சிரும் கிளியர் ரெண்டு ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு வயசு நான் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஆகிட்டேன் சார் அப்படிங்கிறப்ப நீங்கள் கட்டாயம் என்ன பார்க்கணும்னா முதல்ல உங்களுக்கு சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி பார்ப்பீங்க ரெண்டாவது ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க எல்லை பாடிட்டு ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு பத்து வருஷம் கேப் இருக்கும் சப் ரெஜிஸ்டாரில் அசிஸ்டண்ட் நல்ல டிபார்ட்மெண்ட் மினிமம் ஏழு எட்டு வருஷம் ஆனால் தான் அடுத்த போஸ்ட்டுக்கு போகும் ஸோ இது மாதிரி நம்ம ஒவ்வொரு துறையிலையும் நமக்கு அடுத்த ப்ரொமோஷனுக்கான வாய்ப்புகள் ஏன்னா முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு மேலே அதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு எக்ஸாம் எழுதி குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் மறுபடியும் போகிறதோ அல்லது குரூப் ஒன்னில் எக்ஸாம் எழுதி போகிறதோ அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹை ப்ராபபிலிட்டி தான் அதில் வந்து உறுதியாக நான் போயிடுவேன் அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் இந்த நம்ம வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது ஆஸ் அ மென்டாரா நாங்க ஒரு அளவுக்கு உங்களை புஷ் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களை கரெக்ட் பண்ணி லிஃப்ட் பண்ணிட முடியும் ஏஸ் அ ஆஸ்பிரண்டா நீங்க உங்களுக்கு சக்தி கொட்ட அளவுக்கு நீங்க மேக்சிமம் உழைச்சி நீங்க மேலே வந்துட முடியும் ஆனால் இறுதி தேர்வின் இறுதி முடிவுகள் அப்படிங்கிறது பல்வேறு ஃபேக்டர்ஸ் அதை டிட்டர்மைன் பண்ணுது ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தால் கூட குறிப்பாக முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க குரூப் ஒன் போஸ்ட்டை டார்கெட் பண்ணி இப்போ இருக்கிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம் இதே ரிஸ்க்கை இருபத்தஞ்சி வயசில் இருபத்தேழு வயசில் இருக்கிறவங்க எடுக்கலாம் லெஸ் தென் தேர்ட்டியில் இருக்கிறவங்க எடுக்கலாம் அபவ் தேர்ட்டி இருக்கிறவங்க குரூப் ஒன்னுக்காக டார்கெட் பண்ணி நடுவில் உங்களுக்கு கையில் கிடைக்கிற நல்ல ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஈஸியாக க்ரோத் இருக்கிற ஒரு போஸ்ட்டை விட்டுறக்கூடாது ரைட் எங்கே போனாலும் வேலை தான் செய்ய போகிறீங்க எங்கே போனாலும் செய்கிற வேலைக்கு சம்பளம் தான் நம்ம வாங்க போகிறோம் ரைட் அப்போ நிறைய குரூப் டூ போஸ்ட்டில் ஏழு வருஷம் எட்டு வருஷத்தில் குரூப் ஒன் ரேங்கே வந்துடும் குரூப் ஒன் ரேங்க் வந்துருச்சுன்னா ஒரு டெப்டி கலெக்டர் வாங்குற அதே சம்பளத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்போ சேலரி வைஸ் நீங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் வந்துடலாம் அப்படிங்கிறப்ப அந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் நீங்கள் ரெண்டு குரூப் ஒன் எக்ஸாமை நீங்கள் அப்பியர் ஆகி அதனோட ஃபைனல் ரிசல்ட் தெரிகிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஆகிடும் ரெண்டு ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் நீங்க அடுத்த ஒரு கால்பர் வந்து அந்த எக்ஸாம் பிரிலிமினரி எழுதி மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ முடிச்சு அப்படிங்கிறப்ப ஒருவேளை அது சக்சஸ் ஆகலைன்னா இன்னொரு எக்ஸாம் எழுதி முடிச்சீங்கன்னா அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடும் பட் அது வந்து எப்பவுமே குரூப் ஒன் வந்து ஒரு ப்ராபலிட்டி தான் பிப்டி ஃபிஃப்டி வச்சுக்கோங்களேன் உறுதியாக கிடைக்கும் கிடைக்காது ரெண்டுமே இருக்கலாம் ஆனால் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வேலை உறுதியாக இருக்குது அப்போ அதை நம்பி இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்கன்னா பை ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்க அந்த குரூப் அண்ட் ரேங்குக்கு ஆறு வருஷம் ஏழு வருஷத்தில் போயிடுவீங்க ஆனால் அதுக்கு போலான்னு முடிவு பண்ணி இங்கே ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி அதுவும் கிடைக்காம இதுலேயும் ப்ரமோஷன் வராமல் எட்டு வருஷம் கழிச்சும் தொடங்கு இடத்துல இருந்தே நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம செலெக்ஷன் தப்பாயிரும் அப்போ இந்த பீரியடில் யாராவது ஒரு தேவதூதன் மேலே இருந்து இறங்கி வந்து நம்ம கை பிடிச்சி கூட்டிகிட்டு போவான்லாம் நம்பாதீங்க அப்படிலாம் நினைக்காதீங்க ப்ராக்டிக்கலாக அது பாசிபிளும் இல்லை நிறைய நீங்கள் ஒர்க் பண்ணணும் ஆனால் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கைட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நூற்றுக்கணக்கான மென்டர்ஸ் இருக்கிறாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம் அவங்க சொந்த ஊரில் இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் யாருகிட்டேருந்து வேணாலும் நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் அதுக்கு முதல்ல ஒரு க்ளியர் ஐடியாவோடு வரணும் இது என்னோட கம்யூனில் ரேங் சார் எனக்கு ஒரு போஸ்ட் நீங்கள் எடுத்து கொடுங்க சார் அப்படின்னா யாருக்கும் டைம் இருக்காது யாரும் அதை உட்காந்து கால்குலேட் பண்ணி அதெல்லாம் எடுத்து இதெல்லாம் எடுத்து ரெண்டாவது அவங்களோட ஒப்பீனியன் வேறையாக இருக்கும் அந்த ஒப்பீனியன் உங்கள் மேலே திணிக்க முடியாது அது சரியாக இருக்கும் தவறாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஃபேக்டர் அதனால் அதையெல்லாம் பண்ணாமல் உங்களுக்கான உழைப்பை நாம் அடுத்தது ஒரு வேலை இதுதான் இதுக்கு மேலே நமக்கு எதுவும் கிளிக் ஆகலை சூழ்நிலை காரணமாக அப்படின்னு இருந்தால் அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து முப்பது வருடங்கள் நம்ம வேலை செய்ய போகிற துறை இது இந்த துறை தான் நமக்கு சம்பளம் கொடுக்க போகுது இந்த துறை தான் நமக்கு சமுதாயத்தில் அங்கீகாரம் கொடுக்க போகுது அப்படிங்கிறப்ப ஒரு சரியான துறையை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் கூடுதல் உழைப்பு போடணும் அப்போ ஆஸ் அ மென்டார் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் யூ கேன் கெட் அட்வைஸ் ஃப்ரம் எனிபடி பட் த டெசிஷன் must பி டேக்கன் பை யூ நீங்கள் தான் உங்களுக்கான முடிவை எடுக்க வேண்டும் நீங்கள் அறிவுரை எங்கிருந்து வேணாலும் எடுத்துக்கோங்க ஸோ அடிப்படையாக இது மாதிரியான சில விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் போகிறப்ப ரொம்ப எளிமையாக உங்களுக்கான சாய்ஸ் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் பல பேர் இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி ஒன்றுமே தெரியாமல் தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டேன் சார் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தேன் இந்த துறைக்கு நான் வந்தே இருக்க மாட்டேன் அப்படின்னு புலம்புற ஆயிரக்கணக்கான பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம் அதனால் அந்த புலம்பல் லிஸ்ட்டில் நீங்களும் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னா அடிப்படையாக கொஞ்சம் கிரவுண்ட் பண்ணுங்க நிறைய இன்சைட்ஸ் எடுத்துக்கோங்க நிறைய யோசிங்க உங்களோட நேச்சர் என்ன ஜாபோட நேச்சர் என்ன ப்ளஸ் மைனஸ் என்ன இந்த வேலையை எடுக்கிறதால இழக்கிறது என்ன பெறுறது என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே நீங்கள் கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களால் இந்த இருந்து ஒரு நல்ல போஸ்ட்டை செலக்ட் பண்ணி உங்களால் வந்துட முடியும் ரைட் அனைவரும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ரொம்ப உங்கள் மனசுக்கு நெருக்கமான உங்கள் இயல்புக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நல்ல பதவி நீங்கள் எல்லாரும் எடுக்கணும் இயன்ற அளவுக்கு அதில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த எல்லா விஷயங்களும் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய உபயோகமான விஷயங்கள் வரும் என்ன உறுதியை தர முடியும் இந்த சேனலில் உபயோகம் இல்லாத எந்த தகவலும் வராது அப்படிங்கிறது ஒன்று தான் உங்களுக்கு நான் கொடுக்குற உறுதி அதனால் இதுக்கு முன்னாடி போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு தேவையான போஸ்ட்டுக்கான தகவல் அங்கே இருக்கலாம் ஒரு இன்சைட்ஸ் கிடைக்கலாம் ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கலாம் ஏதாவது ஒன்று எங்ககிட்டேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை மட்டும் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச போஸ்ட்டு நல்ல போஸ்ட்டு சூப்பர் போஸ்ட்டு ஒன்று எடுத்துகிட்டு சூப்பராக செட்டில் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்